ஓகேஸ் வெல்கம் டு கிங்ஸ் மெக். நம்ம லாஸ்ட் டைம் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ வி ஆர் மூவிங் டு த நெக்ஸ்ட் சீரீஸ், GE8152 இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ். த சப்ஜெக்ட் கோட் இஸ் GE8152. சரிங்களா, வி ஆர் கோயிங் வித் தி நம்பர் யூனிட் நம்பர் 1. த மாடுல் இஸ் 1.1. ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் இட்ஸ் அ வெரி வெரி ஈஸியஸ்ட் பேப்பர் ஆஸ் வெல் அஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேப்பர்னு கூட சொல்லலாம் இன்ஜினியரிங்கில். பிகாஸ் வி ஆர் ஹேவிங் 5 கிரெடிட் பாயிண்ட்ஸ் ஃபார் தி சப்ஜெக்ட். இந்த கொஸ்டின் பேட்டர்ன் வெரி வெரி ஈஸியஸ்ட் பேட்டர்ன், 5 5 20 மார்க். அந்த 20 மார்க்குக்கு 5 5 ட்ராயிங் ஷீட்ஸ் வில் பி கிவன். அதில் நம்ம என்ன வரைகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க். இதோட பெஸ்ட் பார்ட் அஸ் வெல் அஸ் ஒஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெரி வெரி சிம்பிளஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த ப்ராப்ளத்தில் நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட யூ வில் கெட் 0. த வெரி ஈஸி ப்ராப்ளம் நார்மல் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணி பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு லக்கில் பார்த்தா 20 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ 20க்கும் போக முடியும், 0க்கும் போக முடியும். அந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீமெண்ட்டுக்கும் போகும். 20 out of 20 ஈஸியாக வாங்கலாம், ஒரு சின்ன மிஸ்டேக்கால் உங்களுக்கு 0 மார்க்ஸும் வரும். ஸோ அந்த மாதிரியான பேப்பர், அந்த மாதிரியான நேச்சர் இருக்கக்கூடிய பேப்பர். ஸோ வி ஆர் வெல்கமிங் டு மாடூல் நம்பர் 1.1. இதில் என்னென்ன டைப்ஸ் பார்க்க போகிறோம், இதில் என்னென்ன டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் இதில் பேசிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வி ஆர் கோயிங் டு சி. அடுத்தடுத்த கிளாஸஸில் என்ன பண்ண போகிறோன்னா, டைரக்ட்லி வி ஆர் கோயிங் டு ட்ரா தி ப்ராப்ளம்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா. ஸோ கீப் சப்போர்ட்டிங். மூவிங் டு தி ஃபஸ்ட் டாபிக், டூல்ஸ் யூஸ்ட். ஸோ வாட் ஆர் த டூல்ஸ் வி ஆர் யூஸிங் இன் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்? த மெயின் திங், டிராஃப்டர். டிராஃப்டர் இஸ் நத்திங் பட் எல் ஸ்கேல் லைக் திஸ். அந்த எல் ஸ்கேலுங்கிறது இந்த டைரக்ஷன்லையும் நம்மளால் வரைய முடியும், இந்த டைரக்ஷன்லையும் நம்மளால் வரைய முடியும். ஸோ தட் இஸ் வை தே ஆர் யூஸிங் எல் ஸ்கேல். இந்த நட் அண்ட் போல்ட்டுங்கிற அரேஞ்ச்மெண்ட் போர்டோட கார்னரில் ஃபிக்ஸ் ஆயிரும், அந்த கார்னர்லேருந்து வி கேன் யூஸ் லைக் திஸ். ஸோ இதை யூஸ் பண்ணக்கூடியது தான் டிராஃப்டர். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் தான் உங்களால் பேப்பர் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி வரைய முடியும். பிகாஸ் த பேப்பர் சைஸ் வில் பி மோர். இந்த டிராயிங் சைஸுங்க, டிராயிங் பேப்பருங்கிறது நார்மல் ஏஃபோரை விட 2 times அதிகமான லென்த்தோடு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வரையணும்னா வி ஹவ் டு யூஸ் டிராஃப்டர். ஸோ மூவிங் டு செகண்ட் ஒன், டி ஸ்கேல். இந்த டி ஸ்கேல் இஸ் நத்திங் பட் இந்த ஒரு டி டைப் அரேஞ்ச்மெண்ட், ஒரு பெரிய ஸ்கேல். இந்த ஸ்கேல் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இன் கேஸ் உங்களால் டிராஃப்டர் யூஸ் பண்ண முடியலன்னு வி கேன் யூஸ் தி ஸ்கேல். இந்த ஸ்கேல் டி ஸ்கேலுங்கிறது அப் டு 100 mm வரைக்கும் உங்களுக்கு லென்த் இருக்கும். இந்த டீங்கிற இந்த டீங்கிற பிளாக் எதுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபெக்டான ரைட்டாங்கிள், ஓகேங்களா, பர்பெண்டிகுலர் லைன் வரையணும் அப்படின்னா இந்த டீ ஸ்கேல் வில் பி வெரி யூஸ்ஃபுல். எய்தர் உங்களுக்கு ஒன்று டீ ஸ்கேல் இருந்தால் பரவாயில்ல, அல்லது டிராஃப்டர், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ மூவிங் வித் நெக்ஸ்ட் ஒன், செட் ஸ்கொயர். செட் ஸ்கொயருங்கிறது ஸ்கூல் படித்த எல்லாருக்குமே தெரியும், ஜாமெட்ரிக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல். ஆனால் இது இருக்கும், எதுக்கு இருக்குன்னா தெரியாது. ஸோ திஸ் ஒன் இஸ் அ 45 degree செட் ஸ்கொயர் அண்ட் திஸ் ஒன் இஸ் அ 60 செட் ஸ்கொயர். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வி ஆர் கோயிங் டு சி இட் இன் நெக்ஸ்ட் மாடல். நெக்ஸ்ட் மாடலோட ஒர்க்கே டூல்ஸ் யூஸேஜில் செட் ஸ்கொயர் எப்படி யூஸ் பண்ணணும், ஒய் வி ஆர் யூஸிங் தி செட் ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறேன். ஸோ அதனால் கீப் ஃபாலோயிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ப்ரொடாக்டர். இட் இஸ் நத்திங் பட் தமிழில் பாகைமணின்னு சொல்லுவாங்க. டிகிரிஸ் எடுக்கிறதுக்கு 0 to 180 டிகிரி வரைக்கும் எடுக்கிறதுக்கு வி ஆர் யூஸிங் ப்ரொடாக்டர். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ். ஃப்ரெஞ்ச் கர்வ் இஸ் நத்திங் பட் ஒரு புள்ளியில் இருந்து இன்னொரு புள்ளி இருக்குது அப்படின்னா ஒரு லைன் மாதிரி இருக்குன்னா, அந்த லைனில் கர்வ்னா வளையம், இந்த வளையம்ங்கிறது பேராபோலா, பேராபோலிக் ஃபார்மில் இருக்கலாம், எலிப்டிக்கல் டைப்பில் இருக்கலாம், ஹைப்பர்போலிக் டைப்பில் இருக்கலாம், அது எல்லாமே கர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த கர்வ்ஸை ஒரே அளவில் சம அளவில் கொண்டு வரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பேர் ஃப்ரெஞ்ச் கர்வ். இந்த ஃப்ரெஞ்ச் கர்வுங்கிறது மேண்டேட்டரியா, அவசியமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக பென்சிலால் வரைகிறதே போதும். ஆனாலும் ஃப்ரெஞ்ச் கர்வ்னு உங்கள் கையில் இருந்தால் இட் வுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, அவ்வளோதானே தவிர கன்ஃபார்மாக இது மேண்டேட்டரி, அவசியம் கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஓகேங்களா. ஸோ இருந்தாலும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வி ஆர் டிஸ்கஸிங் லைக் தட். கமிங் டு நெக்ஸ்ட் ஒன், ஸ்டென்சில் ஆர் டெம்ப்ளேட் ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு ரொம்பவே பரிச்சயப்பட்டிருக்கும் ஸ்கூல் டேஸில் இந்த ஏபிசிடி வரைகிறதுக்கு. பட் ஆக்சுவலாக இன்ஜினியரிங் டிராயிங்கை பொறுத்த மட்டில் வேர்டிங்ஸ் பர்ஃபெக்டாக ஒரே அலைன்மெண்ட்டில் பொறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ நம்ம எஜுகேஷன் பர்பஸுக்கு இது தேவைப்படாது, இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இங்கே தேவை. இந்த அட்வான்ஸ்டு வெர்ஷன் மூலமாக ஸ்கொயர், சதுரத்தையோ அல்லது பென்டகன், ஐங்கோணம், 5 sides இருக்கக்கூடியதோ, இல்லை ஹெக்ஸகனோ, தேவையான சர்க்கிள்ஸ் எத்தனை டயாமீட்டரில் வேணாலும் வரையலாம். அதுக்கு பின்னாடி ப்ரொடெக்டருங்கிறதும் அதுக்கு மேலே இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் ரூலர்ஸ் இருந்துச்சு அப்படின்னால்
வாங்கி வைத்துக்கொள்வது நல்லது. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்ஸ்ட்ருமெண்ட்டு. பட் இது இருந்தால் தான் நமக்கு முக்கியமாக இந்த டெம்ப்ளேட் ரூலர் கண்டிப்பாக வேணுமானு கேட்டால், இதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் தானே தவிர கட்டாயம் கிடையாது. ஸோ கட்டாயமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எது அப்படின்னு கேட்டால், நமக்கு டிராஃப்டர் கட்டாயமான இன்ஸ்ட்ருமெண்ட்டு, காம்பஸ் கண்டிப்பாக தேவைப்படும், ப்ரொட்ராக்டர் கண்டிப்பாக தேவைப்படும், செட் ஸ்கொயர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இது எல்லாத்துக்கும் வரைகிறதுக்கு பென்சில் கண்டிப்பாக தப்பாக வரைவோம் எடுத்தோன்னே. ஸோ அதனால் வரையும் போது அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு எரேசர், எல்லாமே ஒரு செட்டாக ட்ராயிங் செட் அப்படின்னு கையில் வச்சுக்கணும். அப்படி வச்சுருந்தா தான் உங்களால் ட்ராயிங்கே வரைய முடியும். ஸோ இதுக்கு தேவையான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எதில் போய் வரைவோம்னா, ட்ராயிங் ஷீட். ட்ராயிங் ஷீட்டுங்கிறது A3 ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஷீட்டை வச்சு வரைய வேண்டியது. அதுக்கு மேலே போர்டு இருக்கும், அந்த போர்டில் வச்சு வரையணும். ஸோ திஸ் இஸ் தி இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வி கேன் சி. த நெக்ஸ்ட் டாபிக், லைன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ். இதில் என்னென்ன டைப் ஆஃப் லைன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸ்கேலால் ஒரு கோடு போட்டால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொன்னாலும், இதுலேயே வேகப்பட்ட லைன்ஸ் இருக்குது. டார்க்கான லைனுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அவுட்லைன், விசிபிள் எட்ஜஸ். விசிபிள்னா கண்களுக்கு தெரியக்கூடியது அப்படின்னு அர்த்தம், தட் இஸ் கால்ட் அஸ் விசிபிள் எட்ஜஸ். அதே மாதிரி தின் லைன்ஸ், தின் லைன்ஸுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, டைமென்ஷன், எக்ஸ்டென்ஷன், இந்த மாதிரி லைன்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது கண்டினியூஸ் லைன்ஸு. அது போல் கண்டினியூஸ் ஜிக்ஸாக்னு டைப் இருக்குது, ஷார்ட் டேஷஸ் இருக்குது, லாங் டேஷஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான விஷயத்தை குறிக்கும். அப்போ ஷார்ட் டேஷஸ்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்விசிபிள் ஆர் இன்டீரியர் சர்ஃபேசஸ். ஒரு நட்டு இருக்குது, அந்த நட்டை சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த துளை இருக்கிறது, ஹோல்ஸ் இருக்கிறது தெரியாது இல்லையா. அப்போ அதை நம்ம என்ன செஞ்சாகணும், டாட்டட் லைனில் தான் வரையணும். அதே போல் ஷார்ட் டேஷஸ் அது எதுக்காகனு கேட்டிங்கன்னா, சென்டர் லைன். சென்டர் லைனுங்கிறது எந்த ஒரு பகுதிக்கும் இருக்கக்கூடிய மையப்புள்ளி, அச்சு, ஆக்சிஸ். அதை போடும்போது நம்ம ஷார்ட் டேஷஸில் போட்டாகணும். அதுவே லாங் டேஷஸ், கட்டிங் பிளேன். கட்டிங் பிளேனுங்கிறது ஒரு சதுரத்தை பாதியாக கட் பண்ணுறோன்னாலோ, அல்லது ஒரு முக்கோணத்தை வெவ்வேறு பாகங்களில் கட் பண்ணும்போது, அது எந்த இடத்துலேருந்து எந்த ஆங்கிளில் கட் பண்ணப்பட்டிருக்கோ, அதை திக்கான எட்ஜஸில் கட் பண்ணப்பட்டால் மட்டும்தான் அது வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ தீஸ் ஆர் தி சம் ஆஃப் தி டைமென்ஷன் பேசிக்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துடலாமே தவிர, வரைய வரைய தான் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். நான் வரையக்கூடிய எல்லா டயக்ராம்லையும் அதை நான் எப்போதுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்லுவேன். போக போக ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா நீங்களே எந்த இடத்துல சென்டர் லைன் போடணும்னு உங்களுக்கு தெரியும். எதை அதெல்லாம் திக்காக வரையணும், எதை அதெல்லாம் தின்னாக வரையணுங்கிறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும், சரிங்களா. அதனால் நான் உங்களுக்கு அப்படியே விட்டுற போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு யூனிட்டை பொறுத்த மட்டும் இந்த பேசிக்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு தடவையும் பொறுமையாக சொல்லி கொடுத்துட்டே வருவேன். அடுத்தடுத்த யூனிட் போகும்போது ஆட்டோமேட்டிக்கலாக நீங்களே பிக் பண்ணிப்பீங்க, ஓகேங்களா. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்லைடு, டைப்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ். இந்த டைமென்ஷன்ஸுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த டைமென்ஷனுங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும்போது எக்ஸ் டைரக்ஷன்லையும், ஒய் ஆக்சிஸில் இருக்கும்போது ஒய் டைரக்ஷன்லையும் பண்ணுறதுக்கு பேர் அலைன்டு சிஸ்டம். அதுவே எல்லாத்தையும் நம்ம கண்ணுக்கு விசிபிளாக தெரிகிற மாதிரி ஒரே ஆங்கிள் ஆஃப் அலைன்மெண்ட்டில் ஒரே டைப்பில் நம்ம பண்ணுறதுக்கு பேர் யூனிடைரக்ஷனல் சிஸ்டம். அது பேரே கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ த நேம் ரிவீல்ஸ், ஓகே. ரிகார்டிங் த ஆஸ் மென்ஷன்டு ஏர்லியர், ஒரே ஆக்சிஸில் இருக்கக்கூடியதை அந்த எக்ஸ் ஆக்சிஸ்னா எக்ஸ்லையும், ஒய் ஆக்சிஸ்னா ஒய்யோட டைரக்ஷன்லையும் குறிப்பிடப்படுறதுக்கு பேர் அலைன்டு சிஸ்டம். எல்லாத்தையுமே விசிபிளாக ஒரே டைப்பில் கொண்டு வரதுக்கு பேர் யூனிடைரக்ஷனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டண்ட் டைமென்ஷனிங் சிஸ்டம். இது நம்ம வரையும் போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த கை பழகிடும், ஓகேங்களா. ஸோ அகெயின், மெத்தட் ஆஃப் டைமென்ஷனிங் ரெண்டு டைப் இருக்கு, சைம் டைமென்ஷனிங் ஒன்று, பேரலல் டைமென்ஷனிங் ஒன்று. இப்போது இந்த டைப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஃபஸ்ட்டு டைமென்ஷன் 160 கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது 70, மூணாவது 200, நாலாவது 30. அப்போ எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளோ வருதுன்னா, அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போடணும். அதாவது சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூவுக்கு இன்க்ரீஸிங் ஆர்டரில் கரெக்டாக பிளேஸ் பண்ணால் அதுக்கு பேர் பேரலல் டைமென்ஷன். அதோட டைமென்ஷனை அந்தந்த இடத்துல கரெக்டாக, 60 70 70, 200 30, அந்த டைமென்ஷன்ஸை அங்கங்கே அப் டு டேட்டாக வரைகிறதுக்கு பேர் சேம் டைமென்ஷன். ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டு லாங்கஸ்ட் வேல்யூ, ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டு லாங்கஸ்ட் வேல்யூன்னு நம்ம வரைஞ்சோம்னா, தட் இஸ் கால்ட் அஸ் பேரலல் டைமென்ஷன். இதில் நம்ம எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ரெண்டு தீமே சூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இது ரெண்டுமே அக்செப்டட் மெத்தட்ஸ். ஸோ அதை பற்றி எந்த ப்ராப்ளமுமே கிடையாது, ஓகே. நெக்ஸ்ட்டு, ஒரு டைமென்ஷன் லைனுக்குள்ள என்னென்னலாம் முக்கியமான இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் கால்ட் அஸ் டைமென்ஷன் லைன், திஸ் இஸ் யுவர் எக்ஸ்டென்ஷன் லைன், அண்ட் தட் இஸ் யுவர் லீடர் லைன். இந்த லைனில் உங்களுக்கே தெரியும் இந்த டாட்ஸ் எல்லாமே திக்காக இருக்குது, கரெக்டாக.
இது விசிபிள் எட்ஜஸ் கண்ணுக்கு தெரியக்கூடியது எல்லாமே விசிபிள், அதனால் திக்காக இருக்குது. இதுவே இந்த லைன் பாருங்கள் விசிபிளாக இல்லை, அதனால் என்ன பண்ணியிருக்காங்க லைட் லைன்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ அதே தான் நம்ம என்ன செஞ்சாகணும்னா ஒரு டைமென்ஷனுக்கும் போடக்கூடிய எல்லா லைனுமே லைட் லைன்ஸாக ஃபாலோ பண்ணணும், ஆனால் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஆரோ மார்க்கை மட்டும் திக்காக வரையணும், சரிங்களா? இதுவும் அடுத்தடுத்த டயக்ராம்ஸ் வரையும் போது உங்களுக்கு யூ வில் பி கெட்டிங் அண்டர்ஸ்டாண்டிங், சரிங்களா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் டைமென்ஷன் பேசிக்ஸில் அடுத்து சர்க்கிளை வரையும் போது திஸ் ஃபைவ் சிம்பிள் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டயாமீட்டர், ஆர் சிம்பிள் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேடியஸ். ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த ஃபைங்கிறதுக்கு பதிலாக டீன்னு டைரெக்டாகவே ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க, த டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டயாமீட்டர், ஓகேங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் டைமென்ஷன் பேசிக்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் ராங் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஒரே ஆர்டரில் ஒன்று ரெண்டு மூணுன்னு போகணும், இந்த ரெண்டுத்தையும் ப்ராப்பராக பண்ணிவிட்டு கடைசியில் லைனை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ஈக்குவலட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ராங், அதை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க, ரைட்டுங்களா? ஸோ கரெக்ட் டைமென்ஷனுங்கிறது இப்படி தான் இருக்கும், ஓகே? லைக்வைஸ் ஒரு டயக்ராமுக்குள்ளார கோடு அங்கே இங்கே போகக்கூடாது, டயக்ராம்ங்கிறது ஆஸ் பர் ஆர்டர் இருக்கணும், அதுக்கு வெளியில் தான் எல்லாமே இருக்கணும். டயக்ராமுக்கு உள்ளார கொண்டு வர்றதோ இல்லை டயக்ராமுக்கு நடுப்புற நடுப்புற கோடு கிழிக்கிறதோ இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ராங் டைமென்ஷன் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை ஜஸ்ட்டு மேக் எ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் டேக் எ டீப் லுக், ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன், இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எ கரெக்ட் டைமென்ஷன். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த டைரக்ஷனில் லோயஸ்ட்லேருந்து ஹையஸ்ட்டு போகுது, ஆனால் இதுக்கு நடுப்புற ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா, திஸ் ஒன் சர்க்கிள். அப்போது இந்த சர்க்கிளை என்ன செஞ்சாகணும், அப்போது அதை மட்டும் தனியாக நம்ம வெளியில் ஒரு இடத்துல எடுக்கலாம். அதாவது ஒரு காமனான ஏரியாவில் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னா மட்டும் அதை தனியாக காட்டக்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுல தப்பு இல்லை. இதே டாப்பில் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் வரைக்கும் போகுது, அதில் இன்பிட்வீனில் டிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் மட்டும் அதை தனியாக காமிக்கலாம், ஓகேங்களா? மற்றபடி இந்த சர்க்கிள் இல்லை அப்படின்னா இந்த டைமென்ஷனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் கரெக்ட் டைமென்ஷனிங், ஓகே? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் அடுத்தடுத்த டயக்ராம்ஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த மட்டில் மோஸ்ட்லி ஜாமெட்ரிக்கல் ஆப்ரேஷன்ஸ், ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன், ஜாமெட்ரி பாக்ஸோட யூசேஜ் தான் அதிகமாக இருக்கும். அதுதான் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருந்தாலும் வேறு வழி கிடையாது, ஜாமெட்ரி பாக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ப்ராப்ளம் இல்லை. செகண்ட் யூனிட்டுக்கு அப்புறமா தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா யூ ஹாவ் டு ஃபாலோ தி ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்ஸ் ஃபார் டைமென்ஷன் லைன்ஸ், ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஸ்டெப் சொல்கிறோங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் திக்கஸ்ட் லைன், எங்கெங்கெல்லாம் தின்னஸ்ட் லைன் அப்படிங்கிறத நான் வரையும் போதே சொல்லுவோம், சரிங்களா? அதையும் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தட். எல்லா வீடியோஸையும் கொஞ்சம் கிளியராக பொறுமையாக பாருங்கள், அவசரப்பட்டு எதுவும் ஸ்கிப் பண்ண வேண்டாம், சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஐ கேன் ப்ராபப்ளி கிவ் யூ. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இன்னொரு சின்ன பேசிக்ஸ் இருக்குது, செட் ஸ்கொயரோட பேசிக்ஸ் இருக்குது, அந்த பேசிக்ஸை மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறத்துலேருந்து வி வில் கோ டு டைரக்ட்லி கோயிங் டு டயக்ராம்ஸ், ஓகேங்களா? தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் சப்ஸ்கிரைபிங்.